நான் கிருத்திகா பிரபாகரன் ஸோ நிறைய பேர் வந்து தாரா மந்த்ராவோட பெனிஃபிட்ஸ் என்ன தாரா மந்த்ராஸ் நிறைய போடுறீங்க கிரீன் தாரா ரெட் தாரா ப்ளூ தாரா இன்னும் நிறைய தாராஸ் இருக்குது நான் கண்டினியூஸ் உங்களுக்கு போடுறேன் ஸோ இதற்கு என்ன மீனிங் இந்த மந்த்ராஸ் கேட்கும் போது நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் தாரானா யார் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா ஸோ அதற்கான வீடியோ தான் இது ஓகே ஸோ இப்போ இந்த தாரா மந்த்ரா இருக்கு இல்லையா தாரா அப்படின்றவங்க வந்து ஒரு புனிதமான தெய்வங்கள் தான் ஓகேவா தாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் தாரா இருக்காங்க தாராதேவின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து ஹிந்துசமில் சொல்லணும் அப்படின்னா தாராதேவி ஸோ இந்த தாரா காட் வந்து எங்கே இருக்கிறாங்க இது வந்து எந்த மதத்தை சார்ந்தவங்க அப்படின்னு பார்க்குறது இவங்களுக்கு மதங்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது யார் வேணாலும் இவங்களை ப்ரே பண்ணிக்கலாம் ஸோ ஹிந்துவில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டாச்சு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ ஹிந்துசமில் இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து தாரா பற்றி தெரியாது தான் தாராதேவி பற்றி இப்போ என்ன அப்படின்னா இந்த தாரா தேவி அதாவது தாரா தேவின்னு சொல்லுவாங்க நார்மலாக தாரா தாராசுன்னு சொல்லுவாங்க ஓகேவா ஒரு ஒரு தாராக்கும் ஒரு ஒரு பவர் இருக்குது இப்போது க்ரீன் தாரான்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எந்த விதமான ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கும் முதல் அடி உங்களுக்கு எடுத்து வச்சு உங்களை கொண்டு போய் அந்த நல்ல விஷயம் நடக்க வச்சு காட்டுவாங்க அந்த அளவுக்கு அவங்க ஸ்டெப் எடுத்து உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டையும் கொண்டு வந்து சேர்ப்பாங்க புரியுதுங்களா கிரீன் தாரா இந்த மந்த்ராவை நீங்கள் கேட்க கேட்க உங்களுக்கு எல்லா நல்ல விஷயங்களுமே உங்களை தேடி வரும் ஓகேவா அதே மாதிரி தான் இப்போ ரெட் தாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை லவ்வர்ஸாக இருக்கட்டும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அதில் நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும் இப்போ நிறைய பேர் கேட்டீங்க எனக்கு வந்து நான் லவ் பண்ணுறேன் அப்பா அம்மா அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க ஸோ அவங்களுக்காக இந்த ரெக்டார தாரா மந்த்ரா நான் கேட்கலாமா அப்படின்ட்டு கண்டிப்பாக கேட்கலாம் என்ன அப்படின்னா யாரை நினைச்சு இந்த மந்த்ராவை நீங்கள் கேட்குறீங்களோ என்ன நினைக்கிறீங்களோ அந்த நினைப்பில் ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா உங்களுக்கு பில்ட் ஆகும் புரியுதுங்களா அது யாரை நினச்சாலும் சரி அந்த மாதிரி ரெட் தாரா மந்த்ரா அப்படின்றவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிலேஷன்ஷிப்காக ப்ளூ தாரா மந்த்ரா ப்ளூ தாரா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு தடைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய அப்டிள்ஸ் இருக்குது இந்த தடைகளெல்லாம் தாண்டி தான் நீங்கள் வரணும் அந்த தடையை தாண்டத்துக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க எந்த ஒரு தடையாக இருந்தாலும் அதை தகுந்த தெரிகிற சக்தி ப்ளூ தாரா மந்த்ராவுக்கு இருக்குது புரியுதுங்களா ஸோ இந்த மந்த்ராசெல்லாம் நீங்கள் எந்த டைமில் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக எழுந்துக்கும் போதே இவங்களோட மந்திராசை கேட்டுகிட்டே நீங்கள் எழுந்துக்கலாம் எப்படியோ அதில் ஒன் நாட் எயிட் டைம்ஸ் தான் போட்டிருப்பேன் பத்து நிமிஷம் பதிமூணு நிமிஷம் அவ்வளோதான் தான் வரும் அதுக்கு மேலே அது எக்ஸ்டெண்ட் ஆகாது ஸோ கரெக்டாக அந்த டென் நிமிட்ஸ் நீங்கள் கேட்டுட்டு அப்படியே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் டெய்லி லைஃபை ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த மந்த்ராவை கேட்குறீங்களோ அந்த மந்த்ராவோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கட்டாயமாக நடக்கும் ஓகேவா சரி இப்போது இந்த தாரா இவங்களோட சில அம்சங்கள் இவங்க வந்து என்ன மாதிரியான பவர் கொண்டவங்க இவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களை இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஷேர் பண்ணுறேன் இப்போ இந்த தாரா மந்த்ராலேயே நிறைய விதங்கள் இருக்குது எல்லோ தாரா மந்த்ரா அடுத்தடுத்து ஒயிட் தாரா மந்த்ரா இந்த மாதிரி நிறைய இருக்குது எல்லாமே போடுறேன் உங்களுக்கு டவுட் வருது இல்லையே இந்த மந்த்ரா எதுக்கு அப்படின்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த டைட்டில்லையே நான் போட்டிருப்பேன் அந்த டைட்டில் பாருங்கள் அந்த டைட்டிலில் என்ன இருக்கோ அதற்கான மந்திரம் ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்றதுக்கு மணி அட்ராக்ட் பண்றதுக்கு புரியுதுங்களா உங்களோட தடைகளை நீக்கிறதுக்கு அனைத்து வித சௌபாகியங்களும் பெறத்துக்கு அப்படின்னு எதுக்காக இந்த மந்திரம் இருக்கு அப்படின்றத நான் போட்டுட்டு தான் உங்களுக்கு வந்து டைட்டில் போடுறேன் தம்மையிலையும் போடுறேன் ஸோ அதை பார்த்தாலே ஓகே இதுக்கு தான் இதுக்குதான் நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க அதை ஃபாலோ பண்ணலாம் சரி இப்போ இந்த தாரா மந்திராவோட சில பெனிஃபிட்ஸ் இன்னும் உங்களுக்கு நான் சொல்றேன் தாரா மந்திரா எப்படி வந்தாங்க இவங்க எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்கன்றத நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன் தாராதேவியை வந்துட்டு அஷ்ட ஆற்றுகார்கள் அப்படின்ற தேவியில் தேவி அப்படின்றவங்க இருக்காங்க ஓகேங்களா இப்போ இந்த தாரா தேவி வந்து எப்படி ஒரு பவர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காளி தேவி உங்களுக்கு தெரியும் இல்லையா காளிக்கு இருக்கக்கூடிய சக்தி வந்து இந்த தாரா தேவிக்கு இருக்கும் ஸோ அகோரிகள் தெரியுமா உங்களுக்கு அகோரிகளுக்கு ஒரு இஷ்டமான தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவிஸ் தான் தாராதேவி வந்து ஒரு சாந்தமான சொரூபத்தை தாண்டி அவங்களுக்கு வந்து ஒரு ஆக்ரோஷமான ஒரு ஒரு உணர்வுகள் அந்த மந்திரத்துல இருக்கு அந்த தாராதேவிக்கு அப்படி ஒரு பக்குவம் இருக்கு புரியுது புரியுதுங்களா சோ இப்ப இந்த தாராதேவியோட மந்திரத்தை நீங்க சொல்ல சொல்ல அந்த ஒரு மந்திரம் அந்த வார்த்தை இருக்கு இல்லையோ அந்த வார்த்தைக்குன்னு ஒரு அதிர்வலைகள் இருக்கு அந்த வார்த்தையை நீங்க மனசார கேட்கும் போதோ இல்லை உங்க வாயால் சொல்லும் போதோ அந்த அதிர்வலைகள் வெளியே வர்றதுனால அந்த அதிர்வலை எப்படி இருக்கும்னா இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ரெட்டாரா மந்த்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல இருக்க வார்த்தைகள் அது என்ன நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் அதுல இருக்க வார்த்தைகள் என்ன பண்ணும் அதற்கு ரிலேட்டடான அந்த ரிலேஷன்ஷிப் விஷயத்தை உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் அதை நீங்கள் கேட்டாலும் நல்லது தான் வாயால் சொன்னாலும் நல்லது தான் எதுவாக இருந்தாலும் ஓகே தான் புரியுதுங்களா இப்போ உங்களுக்கு அந்த வேர்டை சொல்கிறேன் பாருங்க இப்போ க்ரீன் தாரா மந்த்ரா அப்படின்னா ஓம் தாரி டியூ தாரி டுரே சோஹா இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போதோ போதோ இல்லை கேட்கும் போதோ உங்களுக்கு வர வேண்டிய நல்ல விஷயங்கள் சீக்கிரமா உங்களை தேடி வரும் இந்த வார்த்தைகளை நீங்க சொல்ல சொல்ல புரியுதுங்களா அடுத்தது ரெட் தாரா மந்த்ரா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் தாரி தம் சோஹா இந்த மந்திரத்தை சொல்லும் போதோ இந்த வார்த்தைகளோட வைப்ரேஷன் உங்களோட உங்களை சுற்றி இருக்கிற அன்பான உறவுகளை கிட்ட கட்டி இழுத்து கொண்டு வந்து சேர்க்கும் ஓகேவா ஓம் பீம் தாரி வ்ரீம் சோஹா ஓகேவா இதுதான் ப்ளூ தாராவோட மந்திரம் ஸோ இந்த மந்திரத்தை நீங்க அடிக்கடி சொல்லும்போது உங்களுக்கு இருக்கிற தடைகள் எல்லாமே நீங்கிடும் ஏதாவது ஒரு தடை இருக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க இப்போ நீங்கள் ரொம்ப நாளாகவே ஒரு கோர்ட் கேஸுன்னு அலையிறீங்க அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷனே தெரியல அப்படின்னா இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இப்போ உங்கள் கை கால் வலி இது வரைக்கும் சரியாகவே ஆகலை அப்படின்னா அதாவது அது உங்கள் வாழ்க்கையாக இருக்கட்டும் உங்களோட உடல் ரீதியாக இருக்கட்டும் சுத்தி நடக்கிற விஷயங்களாக இருக்கட்டும் எந்த ரிலேட்டடான விஷயங்களில் உங்களுக்கு தடை இருக்கோ அது எல்லாமே நீங்கும் இந்த மந்திரம் சொல்லும்போது புரியுதுங்களா இதே மாதிரி தான் நிறைய மந்த்ராஸ் இருக்குது நான் அடுத்து அடுத்து போடுறேன் உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு ரிலேட்டடான மந்த்ராவை நீங்கள் கேளுங்கள் ஓகேவா இப்போ நிறைய பேருக்கு டவுட் வரும் நீங்கள் நிறைய மந்த்ராஸ் போடுறீங்க இல்லையா இப்போ தாரா மந்த்ரா போடுறீங்க அடுத்தது வந்து வேதாத்ரி மகரிஷி அவங்க மந்திரம் போடுறீங்க இந்த மாதிரி நிறைய மந்திரம் இருக்குது நாங்கள் எதுதான் கேட்குறதுன்னு நினைக்கிறீங்கல்ல அதாவது உண்மையாக சொல்லணுன்னா கோடி கணக்கில் குமிஞ்சிருக்கு அற்புத சக்திகள் இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு எது பண்ணா உங்களுக்கு செட் ஆகுது எல்லாமே செட் ஆகும் பட் சில பேருக்கு எனக்கு இதுதான் ஓகே இதுதான் எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைப்பீங்களே உங்கள் உள்ளுணர்வு சொல்லும் அந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது ஓகே எனக்கு இது பிடிச்சிருக்கு இது பண்ணால் எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு தோணுதா அதை நீங்கள் பண்ணுங்கள் இப்போ சில பேருக்கு வந்து கிளீன் மந்த்ரா ரொம்ப செட் ஆகும் அப்ப அதை பண்ணுங்கள் சில பேருக்கு வந்து இந்த கிரீன் தாரா மந்த்ராவோ இல்லை ரெட் தாரா மந்த்ரா இது வந்து நல்ல செட் ஆகும் இதை பண்ணுங்கள் ரெண்டுமே பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே கண்டிப்பாக பண்ணலாம் புரியுதுங்களா ஸோ எல்லாமே உங்களோட மன அதாவது உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை நீங்கள் பண்ணும்போது எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக அமையும் ஸோ இதில் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் உங்களுக்கு வேண்டாம் இதை கேட்கலாமா இல்லை வாயால் சொல்லலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பண்ணாலுமே ஓகே தான் எந்த டைம் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மார்னிங் டைம் ரொம்பவே பெஸ்ட்டு இந்த மந்திரங்களை கேட்டுட்டு நீங்கள் போது உங்களுக்கு அந்த டேவே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை எனக்கு மார்னிங் டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கேட்கலாம் இல்லை பகலில் எந்த டைம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் கேட்கலாம் ஓகேவா ஸோ தாரா மந்த்ரா வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இதை நீங்கள் கேட்டு பாருங்கள் இதை கேட்டு உங்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் நடந்திருக்கோ அதை கமெண்ட்ஸில் நீங்கள் போடுங்கள் ஸோ தாரா மந்திரத்தோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேவா ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் எந்த மந்திரம் வேணுமோ செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 யூனிவர்ஸ்